எரிபொருள் விலை தொடர்பில் அமைச்சரின் விசேட அறிவிப்பு. இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு பாரிய நெருக்கடி நிலை. அரசாங்கத்திற்குள் பல பரீட்சை தீவிரமாக செயல்படும் இரண்டு தரப்பு. இலங்கை நாடாளுமன்ற முன்குவிந்த விசேட பாதுகாப்பு படையினர். இம்மாதம் 15ஆம் தேதி மீண்டும் எரிபொருளின் விலைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாது என எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசகர தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்று முன்தினம் நள்ளிரவு அமலுக்கு வரும் வகையில் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய டீசல் 1 லிட்டரின் விலை 15 ரூபாவினாலும் மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை 25 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டது. இதன்படி தற்போது 415 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் 1 லிட்டர் டீசல் 430 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 340 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட 1 லிட்டர் மண்ணெண்ணெய் 365 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது. இலங்கையில் இருக்க வேண்டிய பல தொழில் வல்லுநர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். எதிர்காலத்தில் அரசாங்கம் விதிக்கவுள்ள வருமான வரி காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. வைத்தியர்கள், பொறியியலாளர்கள் மற்றும் கணினித்துறையில் உள்ளவர்கள் முக்கிய பங்காற்றக்கூடியவர்கள் இதில் உள்ளடங்குவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விவரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்தா அத்துக்குரல தெரிவித்தார். ஏற்கனவே பொருளாதார நெருக்கடி அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் விதிக்கப்படும் வருமான வரி முக்கியமானவர்களை நாடு இழக்க நேரிடும். மருத்துவர்கள் போன்றவர்களுக்கான செலவுகள் ஏற்கனவே அதிகமாக உள்ளது. இதனால் அவர்களின் வருமானத்தில் எரிபொருள் போன்ற விடயங்களுக்கு அதிக பணம் செலவிட நேரிட்டுள்ளது. அரசாங்கத்திற்குள் பொதுஜன பெரமுனவின் ராஜபக்ஷ அணியினர் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தத்தமது பலத்தை அதிகரித்துக் கொள்ள தீவிரமான செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாக அரசாங்கத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களின் அதிருப்திக்கு உள்ளாகியிருக்கும் பொதுஜன பெரமுனவின் வசூல் ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட அணியினரை மீண்டும் பலப்படுத்துவதற்காக எஸ்பி திசநாயக்க தலைமையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழுத்தங்களை கொடுக்கும் நடவடிக்கை ஒன்று அரசாங்கத்திற்குள் முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, ரோஹித அபேகுணவர், திரு ஷனத் நிஷாந்த் ஆகியோருக்கு அமைச்சரவை அந்த அமைச்சர் பதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்காக ஜனாதிபதிக்கு அழுத்தங்களை கொடுப்பதே இதன் பிரதான நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆற்றவுள்ள 2023ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. நிதி, பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாளை பிற்பகல் 1:30 மணிக்கு வரவு செலவு திட்ட உரையை ஆற்றவுள்ளார். இதனை முன்னிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அறைகள் உட்பட நாடாளுமன்ற கட்டிட தொகுதி முழுவதும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அதேவழி நாளைய தினம் பார்வையாளர் கூடம் தூதரக அதிகாரிகள் மாத்திரமே திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த தினத்தில் அப்பகுதியில் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னியவரிடங்களைப் போன்றே இம்முறையும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என சபாநாயகர் மஹிந்த ஜாபவிவர்த்தன தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை தொடர்பில் அமைச்சரின் விசேட அறிவிப்பு. இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு பாரிய நெருக்கடி நிலை. அரசாங்கத்திற்குள் பல பரீட்சை தீவிரமாக செயற்படும் இரண்டு தரப்பு. இலங்கை நாடாளுமன்ற முன்குவிந்த விசேட பாதுகாப்பு படையினர்.